கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நில அமிழ்வில் சிக்கிக்கொண்ட இந்திய மாதுவை தேடி மீட்கும் பணி தொடரும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாக்குறுதி அளித்துள்ளார். 48 வயதான விஜயலட்சுமி என்ற அந்த மாதுவுக்கு ஏற்பட்ட இந்த விபத்து தொடர்பில் தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்ட அவர், பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரை சந்திக்கும்படி கோலாலம்பூர் மாநகர மன்றத்தை தாம் பணித்துள்ளதாக கூறினார். அதே சமயம் தேடி மீட்கும் பணிகளை தொடரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன என்று அவர் சொன்னார். வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்களவில் பாதிக்கப்பட்ட நபர் தனது குடும்பத்துடன் அப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென அங்கு ஏற்பட்ட நில அமிழ்வால் ஏற்பட்ட குழிக்குள் விழுந்ததாக முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நில அமிழ்வால் ஏற்பட்ட துவாரம் 10 மீட்டர் ஆழத்தில் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தலைநகர் மஸ்ஜித் இந்தியா சாலையில் ஏற்பட்ட நில அமிழ்வில் சிக்கிக்கொண்ட இந்திய சுற்றுப்பயணியை மீட்கும் நடவடிக்கை தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது.